ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெச்சுக்கதிர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பயாலஜிலேருந்து 100 questions வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே. ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலினை எழுதியவர் டேஸ் என்னும் அறிவியல் அறிஞர். அதாவது உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டார்வின். உயிரினங்கள் தம்முடைய பண்புகள், வாழும் முறைகள், அளவு, அமைப்பு, அப்புறம் உணவூட்டம், வாழும் இடம் போன்றவற்றில் வேறுபடுகின்றன. இதற்கு உயிரினங்களின் டேஸ் என்று பெயர். உயிரினங்களோட என்ன தன்மைனு பார்த்தீங்கன்னா, பல்வகைத்தன்மைன்னு சொல்லுவோம். உயிரினங்களின் பல்வகைத்தன்மை தான் வந்து உணவூட்டம், வாழும் இடம் இதெல்லாமே வேறுபட்டு இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நுண்ணோக்கியால் மட்டுமே காணக்கூடிய உயிரினங்கள் டேஸ் எனப்படும். நுண்ணோக்கியால் மட்டுமே காணக்கூடிய உயிரினங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நுண்ணுயிரிகள் பற்றின படிப்புக்கு பேர் தான் வந்து நுண்ணுயிரியல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், போலியோ வைரஸால் ஏற்படும் நோய். போலியோ வைரஸால் என்ன நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளைவாதம். புகையிலை மொசைக் வைரஸால் ஏற்படும் நோய். புகையிலை மொசைக் வைரஸால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை பல்வண நோய். எய்ட்ஸ் டேஸ் வைரஸால் ஏற்படும் நோய். எய்ட்ஸ் வந்து என்ன வைரஸால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி வைரஸால் ஏற்படுது. ரேட்டோ வைரஸால் ஏற்படும் நோய். இந்த வயிறஸால் ஏற்படுற நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு. பாக்டீரியாவை டேஸ் 1675 கண்டுபிடித்தார். பாக்டீரியா வந்து 1675 யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டன் வான் லூவன்ஹாக். பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற, இது வந்து ஒரே நேமு, பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து டேஸ் என்ற மருந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பூஞ்சை. அந்த பூஞ்சையிலேருந்து என்ன மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, பென்சிலின். டேஸ் வந்து 1928 பென்சிலினை கண்டுபிடிச்சார். யார் வந்து பென்சிலினை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இவர் தான் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலேருந்து 1928 பென்சிலின்கிற இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அடுத்த க்வெஸ்சன், மனித உடலில் மட்டும் டேஸ் வகை நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. மனித உடலில் மட்டும் எவ்வளோ நுண்ணுயிர்கள் வாழ்கிறாங்க, வாழுதுன்னா 17,000 நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. அடுத்த க்வெஸ்சன், பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு. பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ், வால்வாக், ஸ்பைரோகைரா இது எல்லாமே வந்து பாசிகள் தான். இதில் வந்து நுண்ணோக்கியால் மட்டும் பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், இந்த ரெண்டு உயிரியை மட்டும் நுண்ணோக்கியால் மட்டும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திறந்த விதைகளை உடைய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. திறந்த விதைகளை உடைய தாவரத்துக்கு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சைகஸ். இந்த சைகஸ், பைன் இதெல்லாமே வந்து திறந்த விதைகளை உடைய தாவரங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சல்லிவேர் தொகுப்பு மற்றும் இலைகள் ஒருபோக்கு நரம்பமைவு கொண்டவை. அதாவது சல்லிவேர் தொகுப்பு, இலைகளோட ஒருபோக்கு நரம்பமைவு, இது ரெண்டையும் வந்து பெற்றது என்ன தாவரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்திலை தாவரம். ஆணிவேர் தொகுப்பு, அப்புறம் இலைகள் வலைப்பின்னல் நரம்பமைவு உடைய டேஸ். அதாவது ஆணிவேர் தொகுப்பும் இருக்கும், அப்புறம் இலைகளில் வலைப்பின்னல் நரம்பமைவு வந்து உடைய தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருவித்திலை தாவரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெகிழியை எரிக்கும் பொழுது டேஸ் என்ற நச்சு வாய்வு உருவாகி வெளியேறுகிறது. அதாவது நம்ம நெகிழியை வந்து எரிக்கிறப்ப என்ன வாய்வு வந்து, நச்சு வாய்வு வந்து உருவாகுதுன்னா, டயாக்சின் அப்படிங்கிற வாய்வு வந்து வெளியேறுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குப்பைகளை மண்ணில் மக்க செய்பவை. குப்பைகளை வந்து மண்ணில் மக்க செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணுயிரிகள், மண்புழுக்கள், இது ரெண்டுமே வந்து குப்பைகளை வந்து மக்க செய்கிறது தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி. மக்காத கழிவுக்கு எடுத்துக்காட்டு. மக்காத கழிவுக்கு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் பை. உரமாக மாறக்கூடிய கழிவு. உரமாக மாறக்கூடிய கழிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கழிவுகள். மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை. அதாவது மருத்துவ கழிவுகளை வந்து எப்படி அகற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா, எரித்து சாம்பலாக்குதல் மூலமாக தான் அதை அகற்ற முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரி. உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு. இந்திய தேனியின் இருசொல் பெயர். இந்திய தேனியோட இருசொல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏபிஸ் இண்டிகா. அதாவது இந்தியான்னு வருது, இங்கே இண்டிகான்னு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிஸ் இண்டிகா. இத்தாலிய இனத்தேனி. அதாவது இத்தாலிய இனத்தேனி எதுன்னு கேட்டிருக்காங்க, ஏபிஸ் மெல்லிபெரா.
இந்த ஏபிஸ் மெல்லிபெராவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா வளர்க்குறதுக்கு உகந்த இனம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏபிஸ் மெல்லிபெரா தான். எதனாலன்னு பார்த்திங்கன்னா இதோட கொட்டும் தன்மை வந்து குறைவாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அதிக தேனை வந்து உற்பத்தி செஞ்சு தரக்கூடியதும் இந்த ஏபிஸ் மெல்லிபெரா தான். இங்கே இத்தாலிங்கிறத இட்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மெல்லிபெரா அப்படிங்கிறதுக்கு மெல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தாலிய இன தேனின்னு பார்த்திங்கன்னா ஏபிஸ் மெல்லிபெரா. நெக்ஸ்ட்டு பாறை தேனி. பாறை தேனி இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாறை தேனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்ச்செட்டா, அதாவது பாறையில் டார்ச் அடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்ச்செட்டா. நெக்ஸ்ட்டு சிறிய தேனி. சிறிய தேனி சிறிய வகை தேனியை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஏபிஸ் ஃப்ளோரியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிறிய புல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோரியா அப்படிங்கிறது ஏபிஸ் ஃப்ளோரியாங்கிறது வந்து சிறிய தேனிக்கு வந்து எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் கோழிப்பண்ணை தொழிலில் புகழ்பெற்று விளங்குகிறது, அதாவது கோழிப்பண்ணைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக கோழிப்பண்ணை தொழிலுக்கு ஃபேமஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். தஞ்சாவூரில் மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. சாருணிகளுக்கு எடுத்துக்காட்டு, சாருணிகளுக்கு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி காளான். ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு, ஒட்டுண்ணிக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கஸ்கியூட்டா. இந்த கஸ்கியூட்டாவில் வந்து பச்சையம் வந்து கிடையாது, அதனால் வந்து பிற தாவரத்தை வந்து ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து வந்து பச்சையத்தை பெற்று தான் வந்து இது வாழும். கஸ்கூட்டா வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சடதாரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு வந்து எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்பந்தஸ். நெப்பந்தஸ், ஸ்டிரோசிரா, யூட்ரிக்ளோரியா இது எல்லாமே வந்து பூச்சி உண்ணும் தாவரம் தான். இதுக்கிட்ட வந்து நைட்ரஜன் சத்து வந்து இருக்காது, அதனால் பூச்சியை சாப்பிட்டு நைட்ரஜன் சத்து வந்து இது வந்து இந்த தாவரங்கள் வந்து பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுகுடல் டேஸ் மீட்டர் நீளமுடைய நீண்ட குழாய், அது சிறுகுடல் வந்து டேஸ் மீட்டர் நீளமுடைய நீண்ட குழாய். சிறுகுடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். செரித்தலின் முடிவில் கார்போஹைட்ரேட் சிதைந்து டேஸாக மாறுகிறது, இந்த கார்போஹைட்ரேட் சிதைந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கிடைக்குது. இதே வந்து புரதம் வந்து சிதைந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் கிடைக்குது. கொழுப்பு வந்து சிதைந்து கொழுப்பு அமிலம் கிடைக்குது. இந்த மூணு கொடுத்துருப்பாங்க, கார்போஹைட்ரேட் வந்து சிதைந்து குளுக்கோஸ் கிடைக்குது, புரதம் வந்து சிதைந்து அமினோ அமிலங்கள் கிடைக்குது, கொழுப்பு வந்து சிதைந்து கொழுப்பு அமிலம் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருங்கடல் பெருங்குடல் சுமார் டேஸ் மீட்டர் நீளமுடையது, இது நீரை உறிஞ்ச உதவுகிறது. நீரை உறிஞ்சக்கூடிய இந்த பெருங்குடல் வந்து எவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். பால் பற்களின் எண்ணிக்கை, பால் பற்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20. பால் பற்கள் டேஸ் வயது வரை மட்டுமே காணப்படும், பால் பற்கள் வந்து எந்த வயதுனா 7 அல்லது 8 வயது வரை இந்த பால் பற்கள் காணப்படும். நிலைத்த பற்களின் எண்ணிக்கை, நிலைத்த பற்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 32. வாயின் முற்பகுதியில் உளி போன்று காணப்படும் பற்கள் டேஸ் பற்கள் ஆகும், வாயோட முற்பகுதியில் உளி போன்று காணப்படும் பற்கள் வந்து டேஸ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெட்டு பற்கள். இந்த வெட்டும் பற்களின் மொத்த எண்ணிக்கை, வெட்டும் பற்களோட மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8. கோரை பற்களின் எண்ணிக்கை, கோரை பற்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4. முன்கடைவாய் பற்களின் மொத்த எண்ணிக்கை, முன்கடைவாய் பற்களோட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8. பின்கடவாய் பற்களின் எண்ணிக்கை, பின்கடவாயோட எத்தனை பற்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 பற்கள் இருக்கும். ஒரு நாளில் பற்களை டேஸ் துலக்குதல் வேண்டும், இருமுறை வந்து துலக்குதல் வேண்டும். டேஸுக்கு பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும், பற்கள் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொடுக்குங்க வளர்ந்துட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிக்கு வந்து பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். யானையின் டேஸ் பற்களின் நீட்சியே அதன் நீண்ட தந்தமாகும், யானையோட எந்த பற்களின் நீட்சி வந்து அதன் நீண்ட தந்தம் பார்த்திங்கன்னா வெட்டும் பற்கள். இந்த வெட்டு பற்களோட இது நீட்சி தான் வந்து அதுக்கு வந்து தந்தமாக வந்து யானையோட தந்தமாக விளங்குது. நெக்ஸ்ட் கொஷின், ஆடு பசு எருமையின் இறப்பையில் டேஸ் அறைகள் உள்ளன, ஆடு பசு எருமையின் இறப்பையில் டேஸ் அறைகள் உள்ளன. எத்தனை அறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அறைகள் இருக்குது. டேஸ் என்ற தாவரவியல் அறிஞர் தாவரங்களை நீர்த்தேவையின் அடிப்படையில் 3 வகையாக பிரித்தனர், அதாவது யார் வந்து நீர்த்தேவையின் அடிப்படையில் 3 வகையாக பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வார்மிங் அப்படிங்கிறவங்க தான் பிரித்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் தாவரம், இடைநிலை தாவரம், வறண்ட நிலை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்த்தேவை அடிப்படையில் 3 இதாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு,
தனித்து மிதக்கக்கூடிய நீர்வாழ் தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. இது வந்து ஆகாய தாமரை வந்து நீரின் மேலே மிதந்து கொண்டிருக்க மாதிரி இருக்கும், அதனால் தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. இடைநிலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, இடைநிலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கோதுமை. இந்த கோதுமை, மக்காச்சோளம், மா, வேம்பு, சூரியகாந்தி இதெல்லாமே வந்து இடைநிலை தாவரங்களுக்கு. இடைநிலை தாவரம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மிதமான நீரில், அதாவது அதிகமாகவும் நீர் இருக்கக்கூடாது, குறைவான நீர் இருக்கக்கூடாது, மிதமான நீர் இருக்க இடத்துல வந்து வளரக்கூடியதான் வந்து இந்த இடைநிலை தாவரங்கள். நெக்ஸ்ட்டு வறண்ட நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, வறண்ட நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த சப்பாத்தி கள்ளி. தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு, தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா மலர். இந்த மலர் அப்புறமா கனிகள், விதைகள் இது எல்லாமே வந்து தாவரத்தில் வந்து இனப்பெருக்க உறுப்பாக செயல்படுது. மலர், கனிகள், விதைகள் இது எல்லாம் இந்த மூணும் வந்து இனப்பெருக்க உறுப்பாக வந்து செயல்படுது. நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது தண்டின் மெல்லிய பசுமையான தட்டையான பக்கவாட்டு வளரிகள் எனப்படும். டேஷ் என்பது தண்டின் மெல்லிய பசுமையான தட்டையான பக்கவாட்டு வளரிகள் எனப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை. இலையில் உள்ள டேஷ் மூலமே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. இலையில் உள்ள டேஷ் மூலமே வாயு பரிமாற்றம் நடக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இலை துளைகள். டேஷ் மலரின் உள்ளடுக்கு ஆகும். இது மலரின் பெண் பாகமாகும். அதாவது மலரோட பெண் பாகம், அதாவது உள்ளடுக்குன்னு சொல்லுவாங்க, மலரோட பெண் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூலகவட்டம். சுவாசவேருக்கு எடுத்துக்காட்டு, சுவாசவேருக்கு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவிசீனியா. இந்த அவிசீனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அலையாற்றின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே காணப்படுதுன்னு, அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிச்சாவரம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து காணப்படுது. இது வந்து சதுப்பு நில தாவரத்தை தான் வந்து, இந்த சதுப்பு நில தாவரத்தை தான் வந்து பிச்சாவரம் தமிழ்நாட்டில் பிச்சாவரம் இடத்துல காணப்படுது. இது வந்து வெள்ளை அலையாற்றி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவஷின், தூண் வேர்கள் டேஷ் மரத்தில் காணப்படுகின்றன. தூண் வேர்கள் வந்து என்ன மரத்தில் காணப்படுதுன்னா ஆலமரம். முண்டு வேர்கள் டேஷ் தாவரத்தில் காணப்படுகிறது. முண்டு வேர்கள் என்ன தாவரத்துலன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு, சோளம் இந்த தாவரத்தெல்லாம் வந்து முண்டு வேர்கள் வந்து காணப்படுது. டேஷ் ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினார். ஐந்துலக வகைப்பாட்டை, இப்போ ஆறு உலகம் ஏழு உலகம்லாம் வந்துருச்சு, ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விக்டேக்கர். ஐந்துலக வகைப்பாடு டேஷாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஐந்துலக வகைப்பாடு வந்து எப்போ ஏற்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969. மொனீரா உலகத்தில் டேஷுக்கும் அதிகமான சிற்றினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மொனீரா உலகத்தில் டேஷுக்கும் அதிகமான உயிரினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000. டேஷ் என்ற டச்சு நாட்டு அறிவியல் அறிஞர் பாக்டீரியாவை கண்டுபிடித்தார். எனவே அவர் பாக்டீரியலின் தந்தை, அதாவது பாக்டீரியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லூவன்ஹவுக். லேமினேரியா, ஸ்பைரோகைரா, கேரா போன்றவைக்கு எடுத்துக்காட்டு. இந்த லேமினேரியா, ஸ்பைரோகைரா, கேரா போன்றவைக்கு எடுத்துக்காட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிகள் வந்து இதெல்லாமே வந்து பழசெல் உயிரியல பாசிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. நீர்நில வாழ்வனவருக்கு எடுத்துக்காட்டு, நீர்லையும் நிலத்திலையும் வாழ்வதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஸியா. இந்த ரிக்ஸியா, மாஸ் இதெல்லாமே வந்து நீர்நில வாழ்வனருக்கு வந்து எடுத்துக்காட்டு. இது வந்து ப்ரையோபைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவஷின், விதைகளற்ற பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, விதைகளற்ற பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரணிகள். மூடிய விதை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, மூடிய விதை தாவரங்களுக்கு எது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா புல். அதாவது புல், தென்னை, மா, வேம்பு இது எல்லாமே வந்து மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. நன்னீர் பூமியில் எத்தனை சதவீதம் உள்ளது? நன்னீர் வந்து பூமியில் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4%. நெப்பந்தஸ் மற்றும் டிரோசிரா டேஷ் தாவரங்கள் ஆகும். நெப்பந்தஸ் மற்றும் டிரோசிரா டேஷ் தாவரங்கள் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சியுண்ணும் தாவரம். நீர்நில வாழ்வன, அதாவது ப்ரையோபைட்டுகள்னு சொல்லுவோம், அது வந்து அந்த சிற்றினங்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 வந்து இருக்குது. விதைகளற்ற பூவா தாவரம், அதாவது டெரிட்டோபைட்டுன்னு சொல்லுவோம், அந்த சிற்றினங்கள் எவ்வளோ காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விதைகளற்ற பூத்தாவரம், விதைகளற்ற பூத்தாவரம் டெரிட்டோபைட்டு வந்து எவ்வளோ சிற்றினங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000.
அரிஸ்டாட்டில், டேஸ் ஆகியோர் உயிரினங்களின் வடிவம் வாலினத்தின் அடிப்படையில் தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்தினார். அதாவது தாவரத்தையும் விலங்கையும் வந்து எதை பேஸ் பண்ணினா வடிவம் வாலிடத்தின் அடிப்படை, இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி யார் வந்து வகைப்படுத்திருக்காங்கன்னா அரிஸ்டாட்டில். அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோக்ரட்டஸ். டேஸ் எளிய முறையில் தாவரங்களின் பெயரிடும் முறையை உருவாக்கினார். அதாவது எளிய முறையில் தாவரங்களோட பெயரிடும் முறையை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். அதாவது இருசொல் பெயரிடும் முறையை வந்து அறிமுகப்படுத்தினதும் இவர் தான், கரோலஸ் லினேயஸ். அறிவியல் பெயர் டேஸ் மொழியிலோ அல்லது அம்மொழியின் பெயர்ப்பிலோ செய்யப்பட்டிருக்க வேண்டும். அறிவியல் பெயர் வந்து எப்போதும் என்ன மொழியில் இருக்கணும்னா லத்தீன் மொழியில். பேரின பெயரில் முதல் எழுத்தை டேஸ் எழுத்தில் எழுத வேண்டும். அதாவது இந்த சிற்றினங்கள் பேரினங்கள்லாம் வகைப்படுத்தும் போது என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து இந்த கொஷின். பேரின பெயரில் முதல் எழுத்தை டேஸ் எழுத்தில் எழுத வேண்டும், பெரிய எழுத்தில் வந்து எழுதணும். சிற்றின பெயரின் முதல் எழுத்தை டேஸ் எழுத்தில் எழுத வேண்டும், சிற்றினத்தோட பெயரை வந்து எழுதும் போது சிறிய எழுத்தில் எழுத வேண்டும். இருசொற் பெயர்களை அச்சிடும் போது டேஸ் அச்சிட வேண்டும், அதாவது இருசொற் பெயர்களை அச்சிடும் போது டேஸ் அச்சிட வேண்டும்னா சாய்வாக வந்து அச்சிட வேண்டும். கரப்பான் பூச்சியின் விலங்கியல் பெயர், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரப்பான் பூச்சியோட விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி பிளான்டேனா அமெரிக்கானா. அதாவது பெரி பிளான்டேனா பிளானேட்டா அமெரிக்கானா, அதாவது அமெரிக்காவில் கரப்பாம்பூச்சியை காணாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. விடிஇயின் விலங்கியல் பெயர், விடிஇயின் விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா டொமஸ்டிகா. தவளையின் விலங்கியல் பெயர், தவளையின் விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணா ஹெக்ஸா டைசா, ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்றது. புறாவின் விலங்கியல் பெயர், புறாவோட விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பா லிவியா. மனிதனின் விலங்கியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ். செம்பருத்தியின் தாவரவியல் பெயர், செம்பருத்தியோட தாவரவியல் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது தான் வந்து செம்பருத்தியோட தாவரவியல் பெயர். தக்காளியின் தாவரவியல் பெயர், தக்காளியோட தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைகோ பெர்சிகான் எஸ்குண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்குலண்டம் அப்படின்றது. உருளையின் தாவர பெயர், உருளையின் தாவர பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது. மாவின், அதாவது மாங்கிற தாவரத்தோட தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சிபெரா இண்டிகா. அரிசியின் தாவர பெயர் ஒரைசா சட்டைவா. நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் வந்து வைட்டமின் டியை தயாரிக்கிறது, வைட்டமின் டியை தயாரிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோல். செரிக்கப்பட்ட உணவு மூலக்கூறுகள் உறிஞ்சப்பட்டு டேஸ் மூலம் கடத்தப்படுகிறது. செரிக்கப்பட்ட உணவு மூலக்கூறுகள் உறிஞ்சப்பட்டு என்ன மூலமாக எது மூலமாக வந்து கடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலமாக கடத்தப்படுகிறது. நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் டேஸ் எலும்புகள் உள்ளன, நமது உடலில் உள்ள எலும்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 206. டேஸ் நமது உடலிற்கு வடிவத்தை அளிப்பதோடு இயக்கத்திற்கும் உதவுகிறது. டேஸ் நமது உடலிற்கு வடிவத்தை அளிப்பதோடு இயக்கத்திற்கும் உதவுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலம். இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டுக்கள் போன்றவை டேஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையில். நம் உடலின் வெப்பநிலையை ஒரே சீராக வைத்துக்கொள்ள தேவையான வெப்பத்தை உற்பத்தி செய்பவை டேஸ் ஆகும். அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வெப்பநிலையை ஒரே சீராக வச்சுக்கொள்ள வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தசைகள். இரத்த சிவப்பணுக்களில் உள்ள சிவப்பு நிறமே டேஸ் எனப்படும். இவையே இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அழைக்கின்றன. அதாவது இரத்தத்தில் சிவப்பணுக்களில் உள்ள சிவப்பு நிறமைக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். மனிதனின் இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு, மனிதனோட இயல்பான நாடித்துடிப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகளால் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகளால் ஆனது. இது எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம். நம் முகம் காட்டும் பல்வேறு உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கு டேஸ் வகையான தசைகளின் செயல்பாடே காரணம். நம் முகம் காட்டும் பல்வேறு உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கு டேஸ் வகையான தசைகளின் செயல்பாடே காரணம். எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 40 வகையான தசை செயல்பாடு தான் வந்து நம் முகத்தோட உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு காரணம். நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் சுரப்பி சுரக்கும் வேதிப்பொருட்களை ஹார்மோன் எனப்படும். டேஸ் சுரப்பி சுரக்கும்
வேதிப்பொருட்களே ஹார்மோன் எனப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி. டேஸ் உற்பத்தி செய்யும் ஆண் இன செல்லுக்கு விந்து செல் என்று பெயர். டேஸ் உற்பத்தி செய்யும் ஆண் இன செல்லுக்கு விந்து செல் என பெயர். என்னன்னு பார்த்தீங்கன்னா விந்தகம். டேஸ் உற்பத்தி செய்யும் பெண் இன செல்லுக்கு அண்ட செல் என்று பெயர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அண்டகம். ஹோமியோபதி என்பது மாற்று மருத்துவ முறைகளுள் ஒன்றாகும். இதை ஜெர்மனியைச் சேர்ந்த மருத்துவர் டேஸ் என்பவர் 1976 முதல் முதலாக அறிமுகப்படுத்தினார். அதாவது ஹோமியோபதி வந்து மாற்று மருத்துவ முறைகளில் ஒன்று. அந்த ஹோமியோபதியை வந்து யார் வந்து அறிமுகப்படுத்தினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஹாமன். கிரேக்க நாட்டில் ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் ரோமானிய நாட்டின் கேலன் என்பவர்களால் டேஸ் பாரம்பரிய மருத்துவ முறை கண்டறியப்பட்டது. கிரேக்க நாட்டை சார்ந்தவங்க தான் இந்த ஹிப்போக்ராட்டஸ். அப்புறம் ரோமானிய நாட்டில் கேலன். இவங்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவ முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனானி. கணையத்தில் சுரக்கப்படும் டேஸ் என்ற ஹார்மோன் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கணையத்தில் சுரக்கக்கூடிய என்ன ஹார்மோன் வந்து குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்சுலின். இந்த இன்சுலின் வந்து எங்கன்னா கணையத்தில் உள்ள பீட்டா செல்களால் வந்து இன்சுலின் வந்து சுரக்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புது புக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் வெச்சுக்கதை சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.